ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ஜி கேமர் சேனல். நான் உங்கள் தனுஷ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, செம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தாங்க இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, இராங்கல் 2.0 இருக்க 5 ட்ரிக்ஸ் இருக்கிறதா சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, 4 தான் ட்ரிக்ஸ் நினைக்கிறேன். ஒன்று கிளிச்சாக இருக்கும். ஸோ ஒன்று கிளிச்சு நினைக்கிறாமா, ஒன்று கிளிச்சு. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணாது இருந்தீங்கன்னா. ஸோ வாங்க வீடியோ பார்க்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளிச்சு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரியாவில் இருக்கிற லொக்கேஷன் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி ஹவுஸ் இருக்கும். ஸோ இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா, குட்டியாக அந்த ஜன்னல் மாரி இது பார்த்தீங்கன்னா, வீட்டு இந்த இதுள்ளே போகவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் போக முடியாது. ஸோ இந்த குட்டி ஜன்னல் இருக்குல்ல, அது உள்ளே தாங்க நாங்கள் போய் ஆகணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச்சு தான். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ நேரம் முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன், என்னாலே முடியல, வெறுப்பாயிடுச்சு எனக்கு. சரி, நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணினே இருக்கேன். நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக குச்சிந்தான் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏகிட்டான் பையன். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்து டப்புன்னு மேலே ஏகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் டப்புன்னு எதிரும் பாருங்கள் மேலே. ஸோ எனக்கே ரொம்ப வெறுப்பாயிடுச்சிங்க, டப்புன்னு மேலே ஏகிருச்சேன்ட்டு. ஸோ உள்ளே போலேன்னு சொன்னால் செம்ம டென்ஷனுங்க எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக உள்ளே போச்சுங்க. கடைசியாக நான் உங்களுக்கு அது காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேலே ஏற போகிறான் பாருங்கள், இப்போ தான் மேலே ஏறுவான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே எகிரி எகிரி குச்சி பார்த்துட்டு டப்புனு மேலே ஏறிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, மேலே ஏகிட்டேன், வெறுப்பாயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படியா உள்ளே போய் எப்படியே குச்சி கரெக்டாக தான் நான் பார்த்து நான் வந்து பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜன்னலாண்ட போய் கரெக்டாக பண்ணணும். நம்ம பார்த்து அந்த செவுத்தாண்ட போய் முட்டின்னு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா செவுத்தாண்ட போய் முட்டாதீங்க, அந்த கரெக்டாக அந்த ஜன்னலாண்ட போயிட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக குளிச்சு வளர்ச்சி. ஸோ பாருங்க, உங்களுக்கு காட்டுவேன், இதை பாருங்க. ஸோ பார்த்துனே நீ நான் உள்ளே போய்ட்டு அப்பல பையன். ஸோ பார்த்தீங்கன்னா எகிரி டப்னு உள்ளே போயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரிக்கு. ஸோ வந்தது வந்துட்டடா, எப்படா வெளியே போவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நான் கடைசியாக சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்னடா பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வெளியே இருக்க எனிமே சொல்லலாங்க. ஸோ பட் உங்களை ஃபைன் பண்ண முடியாது, அப்படியே உங்களை பார்த்துட்டாலும் நீங்கள் உள்ளே இருக்க வரைக்கும் உங்களை யாராலே சொல்ல முடியாதுங்க. ஸோ செம்ம ட்ரிக்கு இது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிக்கு கிடையாது, கிளிச்சுங்க இது. சாரி, கிளிச்சு இது. ஸோ இந்த கிளிச்சு எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஜன்னலாண்ட போய் பண்ணிங்கன்னா வேலை செய்யுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார் நிப்பாட்டு வந்துருங்க, பக்கி நிப்பாட்டுங்க. கார் வேணால் பக்கி நிப்பாட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்க சொல்லுங்கள் எப்பவுமே. ஸோ நான் வந்து ஃப்ரெண்டு இல்லாமல் தான் பண்ணேன். ஃப்ரெண்டு வந்து மிலிட்ரி பஸ்ஸில் இருக்கிறான், மிஷின் முடிக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மிலிட்ரி பஸ்ஸில் இருக்கிறாங்க, நான் இங்கே பெரிய பெரியாவில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார் நான் நிப்பாட்டிட்டு வந்து நான் ட்ரை பண்ணலாம், நான் ஒருத்தாலே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே எகிரி குச்சினே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. எகிரி குச்சினே இருக்கும்போது கெட்டின் ட்ரைவ்னு கேட்குது பாருங்கள் காருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கெட்டின் டப்புன்னு கொடுக்கணும். ஸோ இதுமாதிரி எகிரி குச்சினே இருக்கும், கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணினா உங்களுக்கு வெளியே போயிடுவீங்க. நான் பாருங்கள் எவ்வளோ நேரம் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு நான் போகிறேன் வரேன் ஆனால் வெளியே போன பாடு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ இந்தமாதிரி தாங்க, இனிமேல் ஒரு லிச்சு வேலை செய்யணும்னா ஒரு ட்ரை பண்ணுங்க. 4-5 வாரம் ட்ரை பண்ணால் தான் போக முடியும். ஸோ பாருங்கள் நான் எகிரி குச்சி எப்படி வெளியே போகிறேன்னு பாருங்கள். நான் இது வந்து 3 டைம் பண்ணுறேன், 3 அட்டம்ப்ட்டுங்க இது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 அட்டம்ப்ட் தான் வேலை செஞ்சுது. ஸோ பாருங்கள் ட்ரைவ் கேது அடி கொடுக்க விடு, மேலே பாருங்கள் ஓப்பன் ஆகுது டாப்பு. ஸோ இது தாங்க பண்ணதுனால தாங்க வெளியே போக முடியதுனால. ஸோ பாருங்கள் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ ஒரு வழியாக எப்படா போனேன்னு பாருங்கண்ணா. ஸோ பார்த்துனே இருங்க, இப்போ கிளம்பிடுவேன் வெளியே. போங்க, எவ்வளோண்ணா வெறுப்பிடாதி. ஆனால் இந்த கிளிச்சு வந்து செம்ம வேல்யூங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் வெளியே நீங்கள் வேணால் யாரை வேணால் ஷூட் பண்ணலாம். ஆனால் அந்த குட்டி ஓட்டையில் நீங்கள் யாரை வேணால் ஷூட் பண்ணலாம். ஸோ மற்றவங்க வந்து உங்களை ஷூட் பண்ண முடியாது. ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெளியே போயிட பாருங்கள். ஸோ இது ஒரு ட்ரை தாங்க, ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ ஈஸி தாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாரி, ட்ரிக்கு கிடையாது, கிளிச்சுங்க இது. சாரி, கிளிச்சை வந்து எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிளிச்சுக்கு பாய் பாய் சொல்லிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோனும் வந்தாச்சு. ஸோ பாய் பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிக்குக்கு போயிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பாய் சொல்லுவோமே. அடுத்ததாக ட்ரிக் எங்கே பார்க்க போகிறோன்னா, இந்த ஹவுஸ் மேலே ஏறுதாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா தெரியுது பார்த்தீங்கன்னா, அது மேலே ஏறுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நான் உங்களுக்கு ஏறி காட்டுறேன். ஸோ ரொம்ப நாள் ட்ரை பண்ணுங்க, ஆனால் ஃபஸ்ட்டு 2-3 ட்ரிக் அட்டம்ப்டில் வேலை செய்யலை. ஆனால் போக போக நான் மேலே ஏறிட்டேன். ஸோ நான் எப்படி ஏறினேன்னு காட்டுற பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கிளிச்சு தான் நினைக்கிறேன். ஸோ இது கிளிச்சாக ட்ரிக்காக நீங்களே ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் பாருங்கள்.
போனீங்கன்னா இந்த ஒரு குடம் இருக்குல்ல, இந்த குடம் மேலே ஏறிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எகிரி எகிரிக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துடுங்க, கொஞ்சம் கரெக்டாக இந்த கார்னரில் கிட்ட வந்துடுங்க. ஸோ நான் நேராக ஜம்ப் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணாதீங்க, லைட்டாக கார்னரில் நான் வந்துருங்க. ஸோ இருங்க, நான் வந்து உங்களுக்கு ஜம்ப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கார்னரில் வந்துட்டு எகிர்னிங்கன்னா இதோ மேலே ஏறிடும் ஆண்டனா மேலே. ஸோ இது மேலே இருந்து தான் மேலே ஏற முடியுங்க. ஸோ கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இது மேலே ஏறுங்க. ஸோ இங்கேருந்து இந்த ஆண்டனா வந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ எனிமி வந்து உங்கள் அட்டாக் பண்ணும்போது டப்புன்னு இந்த ஆண்டனால் ஒளிலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது செம்ம ஹைடிங் பிளேஸுங்க. ஸோ வந்து இதையே ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்த ட்ரிக்குக்கு போயிடலாம். அடுத்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஓவல் மெரியுதுல அதில் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இறாங்களில் வந்து ஏற முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2.0 வந்து ஏற முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், டப்புன்னு வந்து அட்டம்ப்ட் வந்து அட்டம் பண்ணோம். ஸோ 2-3 அட்டம்ப்டில் தான் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் எடுத்தோடனே ஏறணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏறுற பாருங்கள் எப்படி வீடுன்ட்டு. ஸோ டப்புன்னு வந்து தள்ளி விட்டுறோம். ஸோ பார்த்து ஏறணும் நீங்கள் தான். ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு மெதுவாக ஏறி காட்டுறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஏறி காட்டுற பாருங்கள். ஸோ அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுங்கள், ஆனால் மூவிங்கில் தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2nd அட்டம்ப்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 3rd அட்டம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இருங்க ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ பொறுமையே இல்லைங்க எனக்கு, ஃபஸ்ட்டு இந்த பொறுமை தாங்க ஏற முடியும். ஸோ பாருங்கள். ஸோ அப்படியே மெதுவாக ஏறிட்டுங்க, மேலே அப்படியே கொடுத்துனே போனீங்கன்னா மேலே ஏறிடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஐடன் பிளேஸ் தான். ஸோ இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா கூட உங்களை யாரும் அவசியம் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைடிங் பிளேஸ் தாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் தான் பின்னாடி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த முன்னாடி சைடில் வந்து உங்களை யாருமே அட்டாக் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் இந்த நிறைய பில்டிங் இருக்குது இங்கே தான். ஸோ இங்கே தான் வந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ பின்னாடி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுங்க. ஸோ கீழேருந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களை யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இதுவும் செகண்ட் ட்ரிக்குங்க. ஸோ 3rd ட்ரிக் போய் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ட்ரிக்குமே மிலிட்ரி பேஸில் தாங்க இருக்குது, போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பொஜினிக்கு கீழே இருக்க பேஸில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ட்ரிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஸோ இந்தமாரி இடத்துல இருக்க பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டான ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ இறாங்கல் 2.0 தான் இந்தமாரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இறாங்கல்ல இந்தமாதிரிலாம் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு நிறைய ஹைடிங் லொக்கேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா லூட்டில் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம், நிறைய லூட்லாம் ஒரு சில நேரத்தில் கிடைக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலே எப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடையே தாங்க போகணும். ஸோ இந்த பக்கமும் போகலாம். ஸோ இல்லைனா ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும். ஸோ பாரு நான் ஏறி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. ஸோ சுட்டுனே இருந்தீங்கன்னா திறந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உடச்சிக்கின்னு தந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு மேலே வந்து ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு மேப் காட்டுறேன். ஸோ மேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மேலே பொச்சினி இருக்குது, கீழே இருக்க பேஸ் தாங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கரெக்டான லொக்கேஷன்ஸை கொடுத்துட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பொச்சினிக்கு கீழேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்க ஏரியாவில் செகண்ட் ஏரியா, இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ட்ரிக் நம்பர் 4 போய் பார்த்துக்கலாம். ஸோ 4th ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்க டவர் மேலே தான் ஏற போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோயின்ஸில் இருக்குது இந்த டவரு. ஸோ இதுக்கப்புறம் வேறு எங்கே தெரியுமா இருக்குது, மிலிட்ரி பேஸில் இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல இருக்குதுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இதுமாரி டவர் இருந்ததுன்னா ஏறலாம் நீங்களும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஏற்றுன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம்ப்டுக்கு அப்புறம் தான் எனக்கே வேலை செஞ்சுது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை இருக்கணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் மெதுவாக தான் ஏறினேன், ஆனால் வெறுப்பாகி ரொம்ப வேகமாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஏறுங்க. ஸோ பாருங்கள், ஆனால் இந்த ட்ரிக்கு பண்ணிருக்கும்போது ஒரு பாட் வந்து நடுவில் மாட்டிச்சிங்க, கார் எடுத்து வந்து தானாக மாட்டிச்சு. எலிக்கு தேங்காய் பதை வச்சா தானாக மாட்டோம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி ஒரு பாட் வந்து என்கிட்ட மாட்டிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கீழே கூட விழுந்திருப்பேங்க. ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தாங்க ஜம்ப் பண்ணி அந்த இதுக்கு மேலே போக முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போக முடியாது, அந்த கம்பத்து மேலே வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ இது மேலே ஏறு தான் ட்ரை பண்ணேன். ஸோ பாருங்கள் அப்படியே கீழே போயிட்டேன். ஸோ ஊந்துரும் நினச்சா பாய் தான் போச்சு லைஃபு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்தமாதிரி சமயத்துலாங்க அந்த எலி வந்து மாட்டிச்சு. ஸோ பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த எலி கிளம்பி வரும் பாருங்கள். ஸோ பார்த்துனே இருங்க. ஸோ அப்படியே ஏறி வெறுப்பாயிடுச்சு எனக்கு, நானே கொஞ்சம் டென்ஷனில் போயின்னு இருக்கேன். அப்படியே ஒரு என்ட்ரி கொடுத்தா நான் அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எலி கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு. ஸோ வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை பாருங்கள். ஸோ அந்த கார் கலங்கி வருது. ஸோ போட்டு தள்ளுறதுக்கு வந்துட்டே இருக்கான் அப்பல பையன். ஸோ பாருங்கள்,
ஸோ இதே மாரி தாங்க நீங்கள் வாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய எனிமி வரும்போது ஸோ இந்தமாரி இடத்துல தான் ஒழிவாங்க. ஸோ இந்தமாரி வரும்போது வந்து அடிச்சிருங்க டப்புன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு படியாக நிற்குது. ஸோ நின்றாச்சு போட்டு தள்ளிட்டு போயினே இருங்க. ஸோ இதுமாரி தாங்க. ஸோ இந்த ட்ரிக்கும் ஈஸி தான். ஸோ கொஞ்சம் பொறுமை வேணுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிட்டு எல்லா ட்ரிக்கும் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் நிறைய வியூஸ் போச்சுன்னா நான் பார்ட் 2 வந்து நான் போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என் வீடியோஸை நீங்களும் பார்க்க முடியும். ஸோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.